Hi friends, in the video la namba when we met series la iruka 5th episode dhaan paaka porom. Idhukku munnadi ulla episodes paakala appadina description la playlist oda link kuduthiruken, check panni paarenga. Indha episode pathi sollana namba hero vu avanga brother vu avanga edatha switch panipaanga. Adanalla avangalukku enna la prachana varapodu adha eppadi la avanga face pandranga appingiradha dhaan indha episode la paaka porom. Ippa vaanga indha video ku la padalam. Indha episode oda starting la andha yoyo பொண்ணு ஹீரோவோட பிரதர் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு தான் அவரு அந்த பெரிய டாக்டரை பார்க்க போறாருல. அப்போ நம்ம ஹீரோட பிரதர் வந்துட்டு நான் வந்து டாக்டரை பார்க்க போகல, நான் உன் கூடயே இருந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்ப அந்த பொண்ணு இருந்துகிட்டு உங்களை வந்து பெரிய பெயிண்டர் ஆக்கி காட்டணும் அப்படின்ட்டு தான் என்னோட கனவே, அதுல வந்துட்டு நீங்க மண்ணவாரி போட்டுறாதீங்க, ஸோ இன்னைக்கு நீங்க டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட பிரதர்கிட்ட செல்லமா சொல்லுவோம். அதுக்கப்புறமே ஆஹா கிச்சன்ல ஏதோ சவுண்ட் வருது அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போட்டு அப்புறம் அவரோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் அவருக்கு நம்ம ஹீரோவோட ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ட்ரிக்ஸ் பண்ணுவார், எங்கடா இருக்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்பாரு. அதுக்கப்புறம் இவரு நம்ம ஹீரோவை பீச்சுக்கு வச்சுடுவார். அதுக்கப்புறம் அந்த யோயோ பொண்ணுகிட்ட நான் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் பீச்சுக்கு வந்துடுவார். அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தனியாக நின்று நம்ம ஹீரோவோட பிரதர் அங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய டாக்டர்கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட்டில் நான் போக போகிறதில்ல, நீ தான் போக போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவார். அதை கேட்டோன்னா நம்ம ஹீரோ நான் பார்க்க போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நம்ம ஹீரோட பிரதரும் ஆமாம்பார். அதுக்கப்புறம் நீ தான் இப்போ லைஃபை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்க, ஸோ நீ தான் அந்த டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட பிரதர் சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ நான் எப்படி போகிறது, நான் வந்து லீவ் அதிகமாக போட்டுட்டேன், அது இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். அவரோட பிரதர் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகாது, நீ போயிட்டு வா அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவே ஒரு பிளான் சொல்லுவார். என்ன அப்படின்னா எனக்கு பதிலாக நீ ஸ்கூலுக்கு போ, நான் அந்த டாக்டர் போய் பார்க்குறேன், ரெண்டு பீரியட் மட்டும் அட்டன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட பிரதர்கிட்ட சொல்லிடுவார். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவோட பிரதர் ஸ்கூல் யூனிஃபார்மில் வருவார். நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான ரெடியாக இருப்பார். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் சமாளிச்சிட்டு நான் ரெண்டு பீரியடில் வந்துடுறேன்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து விட்டுவார். நம்ம ஹீரோவோட பிரதரும் பொறுமையாக ஸ்கூலுக்கு போவார். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்கூலில் யார் யார்கிட்ட எப்படியெல்லாம் பேசணும், அவங்கவுங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதெல்லாம் நினச்சி பார்த்தே நடந்து போயிட்டு இருப்பார். கட் பண்ணி இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த டாக்டரை பார்க்கப்பட்டு போகிறாங்க. அந்த டாக்டரும் அந்த சிடி ஸ்கேனை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்புறம் நம்ம ஹீரோட பிரதர் கிளாஸுக்கு வந்துடுவார். அங்கே வந்தோடனே ஒவ்வொருத்தரையும் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட பிளேஸ் எது அப்படின்ட்டு அவங்க பிரதர்கிட்ட சொல்லிப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பிரதர் அவரோட பிளேஸில் உட்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மச்சா இன்றைக்கி லேட் ஸ்கூலுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருப்பார். அப்போ கரெக்டாக இவங்க கிளாஸ்மேட் அந்த பொண்ணு பேர் வந்து ஜூலி. ஹீரோவோட பிரதரை ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே இப்போ பரவாயில்லையோ அப்படின்ட்டு கேட்கும். நம்ம ஹீரோட பிரதரும் ஆ இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுவார். இங்கே நம்ம ஹீரோயின் கட்டுப்பாடு. ஜூலி பொண்ணு அதோட பிளேஸில் போய் உட்காரும். அங்கே பார்த்தா ஒரு க்ரீட்டிங் கார்டு இருக்கும். அதை வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் வச்சிருப்பார். இந்த ஜூலி பொண்ணை இதை நம்ம ஹீரோ தான் வச்சிருக்காரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட பிரதரை பார்த்து எனக்கா அப்படின்ட்டு கேட்கும். நம்ம ஹீரோட பிரதரும் லைட்டாக சிரிப்பாரு. அதனால நம்ம ஹீரோ தான் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு நினச்சிக்கும். அப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சர் வந்துடுவார். அவர் வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோவோட பிரதர் சிரிப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு கால் வரும். யாரடன்னு பார்த்தா அந்த ஸ்வான் பையன் தான் கால் பண்ணுவான். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். அது இல்லாமல் நம்ம ஹீரோட ட்ராயிங்ஸ்லாம் காட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த டாக்டர் இருந்துக்கிட்டு இது மாதிரி நான் நிறையா பேஷண்ட்ஸை பார்த்துருக்கேன் பட் யாருக்குமே க்யூர் ஆனதில்லை, பட் ஆனால் நீங்கள் ரொம்ப யங் ஸ்டேஜில் வந்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு க்யூர் ஆன வாய்ப்பு 90% இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கிளாஸில் ஹீரோவோட பிரதரும் நம்ம ஹீரோவோட ட்ராயிங் புக்கை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதில் ஹீரோ நிறைய ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருப்பார். இங்கே அவங்க கிளாஸ் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு, பட் ஆனால் யாருமே கவனிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பிரதர் ஒரு பென்சில் எடுத்து நம்ம ஹீரோ இன்கம்ப்ளீட்டாக வச்சிருக்க டயக்ராமை இவர் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி பீரியடும் கரெக்டாக முடியும். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட பிரதரை பார்த்து திரும்பி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க டேபிள் கடையில் சாக்லேட் வச்சுருப்பாங்க. அதை எடுக்கும்போது அது கீழே கொட்டிடும். அப்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாக்லேட்டை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது கரெக்டாக கிளாஸ் லீடர் ஒரு பையன் வந்துடும். அவன் நம்ம ஹீரோன் கிட்ட இருக்க பொருளை வாங்கி நான் கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு பிடுங்குவோம். அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தெரியும் இருந்தால் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டே அவன் வேலையை காட்டுவேன், ஒழுங்காக போயிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோட பிரதர் அவன் பாவம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோட பிரதர்கிட்ட வந்து உனக்கு என்ன ஆச்சு, உன்னோட நடைமுறையிலே எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோட பிரதர் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு அங்கேருந்து ஓடிடுவார். இவர் கரெக்டாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஜூலி பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட நாளைக்கு ஈவினிங் நம்ம ரெண்டு பேரும் மூவிக்கு போகலாமா, நான் வந்து ரெண்டு டிக்கெட் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அப்போ நம்ம ஹீரோட பிரதரும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் சரி அப்படின்ட்டுவார். இங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டை முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருப்பார். அப்போ கரெக்டாக அந்த ஸ்வான் பையன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான்.
அது இல்லாம நம்ம ஹீரோக்கு அவனா யாருன்னு கூட தெரியாது. அப்போ அந்த ஸ்வான் பையன், வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்ட்டு ஓடிடுவார். அங்க போயிட்டு நம்ம ஹீரோட பிரதருக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தன் வந்து என்னை கூப்பிட்டான், யாருன்னு தெரியல, உன் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அப்ப நம்ம ஹீரோவும் அவனை பத்தி கேட்டுட்டு, சரி அது வந்து ஸ்வான் தான், அவன் கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் பொறுமையா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வருவார். வெளியே வந்துட்டு ஸ்வான் பையகிட்ட போயிட்டு, எனக்கு முக்கியமான ஒரு இன்டர்வியூ இருக்கு, நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். அப்ப அந்த ஸ்வான் பையன், ஆக்சுவலா அன்னைக்கு உன்னோட ஷர்ட்ல காஃபியை ஊத்துச்சுல அந்த பொண்ணு, என் ஃப்ரெண்டு, அவ தான் உன்னை பார்க்கணும்னு சொன்னா, ஏதோ ஒரு ஜாபுக்காண்டி உனக்கு இன்டர்வியூ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் வெளியே வெயிட் பண்றேன் வா அப்படின்றார். ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க பிரதருக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஹீரோட பிரதர் கிளாஸ்ல உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பார். அதை வந்து அவங்க ஸ்டாஃப் நோட்டீஸ் பண்ணிட்டு போனை பிடுங்கிப்பார். அதுக்கப்புறம் எவ்வளவு தேதி இருந்தா கிளாஸ்லயே போன் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரு போனை பிடுங்கிப்பாரு. இங்க நம்ம ஹீரோக்கும் மெசேஜ் பண்ண முடியாம போயிடும். அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோட பிரதர் பொறுமையா கிளாஸ்லயே உட்காந்துடுவார். இங்க நம்ம ஹீரோ வெளியே போவார். அந்த ஸ்வான் பையன் பென்ஸ் கார் வச்சிருப்போம், அதை பார்த்தனே வா என்னடா பென்ஸ் கார் வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்ப அந்த ஸ்வான் பையன், உனக்கு தெரியாதா நான் பென்ஸ் கார் வச்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த கார்ல உட்காந்துடுவார். இங்க ஸ்கூல்ல நம்ம ஹீரோவோட பிரதரும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் கேன்டீன் போவாங்க. அங்க போனாலே நம்ம ஹீரோ எங்க போன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பார். கேன்டீன் ஓனர் போன் வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின ப்ராடக்ட்டுக்கு அவரே பே பண்ணுவார். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஃபோன் கிட்ட போனோட தான் ஞாபகம் வரும், ஹீரோட நம்பர் நம்மளுக்கு தெரியாது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என் நம்பரை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும், எனக்கு தெரியாதுப்பா, நாங்களாம் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்தோம் அப்படிம்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், ஆக்சுவலாக நான் அந்த ஃபோனை வந்து ஸ்டாஃப் ரூம்லேருந்து திருட போகிறேன், ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அந்த ஸ்வான் பையிலையும் காட்டுவாங்க. அந்த ஸ்வான் பையன் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம ஹீரோவோட பிரதரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவர் யார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட பிரதர் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறமேல அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு, நாம் வந்து ஒரு இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு கேட்கும். அப்போ நம்ம ஹீரோ, என்ன இன்டர்வியூவா அப்படின்னு ஷாக் ஆவார். அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடிடுவார். அப்போ அந்த ஸ்வான் பையனும் பின்னாடியே ஓடுவான். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட பிரதருக்கு ஃபோனை ட்ரை பண்ணுவார், ஆனால் ஃபோன் ரீச் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த ஸ்வான் பையன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இன்னைக்கு ஸ்ட்ரேஞ்சர் பிஹேவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்பான். ஹீரோ ஒண்ணு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருவார். அதுக்கப்புறம் அந்த ஸ்வான் பையன், சரி அந்த பொண்ணு வந்துட்டு அதிகமான குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காது, நீ அந்த பொண்ணு கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு, இல்ல இல்ல அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் ரூயின் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் நான் நாளைக்கு பேசிக்கலாம் இருக்கேன் அந்த பொண்ணு கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன் அப்படின்ட்டு இவரும் ஓடியிருந்துடுவார். ஸ்கூல்ல நம்ம ஹீரோவோட பிரதர் வந்துட்டு ஸ்டாஃப் ரூம் போவார். அங்க கரெக்டா அவங்க கிளாஸ் டீச்சர் நம்ம ஹீரோவோட பிரதரை பார்த்தோடனே, உன்னை பத்தி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்தது, என்ன கிளாஸ்லயே மொபைல் யூஸ் பண்ணியாமா அப்படின்னு கேட்பார். அப்ப நம்ம ஹீரோட பிரதர் சாரி அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இப்பத்திக்கும் உன் மொபைல் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோட பிரதர், அங்க பாருங்க ரெண்டு பேர் இங்கேயோ போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் கிட்ட அவரு அந்த ரெண்டு பசங்களை கூப்பிடுவார். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா போறீங்கன்னு கேட்கும்போது, கேன்டீனுக்கு அப்படிம்பாங்க. அப்போ அந்த கேப்ல நம்ம ஹீரோவோட பிரதர் அந்த ஸ்டாஃப் ரூமோட டோர் லாக் ஆகாத மாதிரி பார்த்துப்பாரு. இங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டாஃப் கிட்ட சாரி கேட்டுட்டு மூணு பேரும் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு தத்திட்டுவார். அந்த ஸ்டாஃபும் அந்த ஸ்டாஃப் ரூம் லாக் பண்ணிட்டு போவார். நம்ம ஹீரோவோட பிரதரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வேக வேகமாக மறுபடியும் ஸ்டாஃப் ரூம்குள்ள ஓடுவாங்க. அங்க போயிட்டு இவரோட மொபைல் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி இருந்து, என்னடா பண்றீங்க ஸ்டாஃப் ரூம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். இவங்க ஷாக் ஆகி நிற்பாங்க. அதோட இந்த எபிசோடும் முடிஞ்சது.